ஹலோ, நான் அதினா பாண்டியன். சோ இந்த வீடியோல நம்ம காலேஜஸ் ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். எஸ்பெஷலி நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட் வச்சு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுத்த காலேஜஸோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சோ நாங்க இருக்கும்போது அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல நாங்க பார்த்து இயந்த சில விஷயங்கள் எல்லாமே தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி கேட்டகரியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் என்ன அப்படின்னா சென்னையில பள்ளிக்கரணையில இருக்கக்கூடிய ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். சோ ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கறதுல வி ஆர் ப்ரொவைடிங் 4 days ட்ரைனிங் நாங்க கொடுத்துருக்கோம். 4 days ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஆன் கிரிட்டிக்கல் கேர் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். சோ அந்த 4 days நம்மளோட ட்ரைனர்ஸா இருக்கட்டும், நம்ம மேனேஜ்மெண்ட் பீப்புளா இருக்கட்டும், அந்த ஜெருசலம் காலேஜஸ்ல பார்த்த அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல எஸ்பெஷலி அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்த சில நல்ல விஷயங்கள், அங்க என்னென்ன மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம். சோ கம் லெட் மீ ஸ்டார்ட் தி வீடியோ ரிவ்யூ ஆன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சோ இங்கே 4 days அசோசியேஷன் இனாகிரேட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் அந்த அசோசியேஷனோட சேர்த்து இந்த மாதிரி 4 days ட்ரைனிங் வச்சிருந்தாங்க. சோ த கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அசோசியேஷன் இனாகிரேட் பண்ணும் போதே ரொம்ப மங்களகரமா ஆரம்பிச்சாங்க. சோ அந்த டிபார்ட்மெண்டோட எக்ஸ்போஷலி அந்த பர்டிகுலர் ஆடிட்டோரியம் தென் அவங்க அங்க பண்ணிருந்த அந்த செட்டப்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. தென் த வைஸ் பிரின்சிபால் அண்ட் தென் த டைரக்டர் அண்ட் தென் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அண்ட் தேர்ட் இயர் செகண்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு செட்டப்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. அந்த ஆடிட்டோரியமே ஃபுல் ஃபிளெக்ஷனான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஸோ அந்த 3 நாள் ட்ரைனிங் அதுக்கப்புறமா வி ஆர் ட்ரைன் டு என்டர் இன் டு தி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ரூம் போயிட்டு அங்கிருந்து நாங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆனோம். லேப் எல்லாம் பார்த்தோம். ஸோ லேபோட செட்டப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு செட்டப்ஸ், ஸ்பேசியஸான ஒரு செட்டப்ஸ். இண்டிவிஜுவலா எக்ஸ்பெஷலி பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லேப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா அந்த பையன் உட்காந்து பண்ற மாதிரி சில செட்டப்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய லேப்ஸ்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், நம்மளோட ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்ல இருக்கட்டும், அவங்க கொடுக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்ல அவங்க பண்ணக்கூடிய பிராக்டிகல்ஸ் எல்லாமே லேப் வியூ யூஸ் பண்ணி பண்றாங்க. சிக்னல் அனாலிசிஸ் எல்லாமே அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நாங்க பார்த்தது. இனிஷியல் செகண்ட் இயர்ல இருந்து அதை ஸ்டார்ட் பண்றாங்க. தென் அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர், டிஃபிபிரிலேட்டர் மெஷின், ECG மெஷின், இன்ஃபியூஷன் பம்ப், சிரிஞ்ச் பம்ப், இந்த மாதிரி கிரிட்டிகல் கேர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போயிருந்தோம். ஸோ ஃபுல் ஃபிளக்ஷனா ரெண்டு பேட்சா பிரிச்சு நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ராஷிகா, மைதீன், நன் கோபிரியம், வெண்ணிலா 4 பேரும் அங்க ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைத்துல ஐ ஹாவ் அ ஸ்மால் கான்வர்சேஷன் வித் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி, தென் அவங்களுக்கு பிரின்சிபல் எல்லாத்தையுமே மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சது. ஸோ அந்த டைத்துல தான் நம்ம மெமரண்டோ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதையும் நம்ம சைன் பண்ணணும். ஸோ அந்த பீரியட்ல அவங்க பேசின அந்த கான்வர்சேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது தே ஆர் ப்ரொவைடிங் எனஃப் அமௌண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இனிமே ஃபர்தரா நிறைய பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் விஷயத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 2005-06 54 ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்டோட பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ்ல கிட்டத்தட்ட 70% ஆஃப் த ஃபேக்கல்டிஸ் வந்து 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் சேம் காலேஜ். அந்த பர்டிகுலர் ஜெருசலம் காலேஜ்லயே அவங்களுக்கு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபேக்கல்டிஸ் எல்லாம் இருக்காங்க. சோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அவங்க எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா சில காலேஜஸ் எல்லாம் 4 years 5 years மேல அந்த காலேஜ்ல இருக்க மாட்டாங்க. பட் இந்த காலேஜஸ்ல ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டான அந்த ஜெருசலம் காலேஜ்லயே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஃபேக்கல்டிஸ் எல்லாமே அங்க இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸ்போஷர் கரெக்டான இடத்துல போய் சேர்ற மாதிரி ஐ தாட். அண்ட் தென் என்பி அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. என்பி அக்ரிடேஷன் எவ்வளவு கஷ்டமான விஷயம், அப்படின்றது அங்க அகாடமிக்ஸ்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே தெரியும். சோ என்பி அக்ரிடேஷன் வாங்கி ரெனிவலுக்கும் போய் நல்ல லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இந்த ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்தமட்டில. சோ இந்த ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாக் அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. சோ இந்த ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இன்னும் ஃபர்தர் விஷயம் அட்வான்டேஜ் நான் சொல்லலாம் பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ். நம்ம பழைய காலேஜ்ல பழைய வீடியோல பார்த்த மாதிரியே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜில அண்டர் கிராஜுவேட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் கிளியர் வந்துட்டே இருப்பாங்க. நான் ப்ரொஃபஸரா இருக்கும் போது ஐ ஹாவ் அ சான்ஸ் டு கோ ஃபார் பிராக்டிகல் எக்ஸாமினர் நான் நிறைய தடவை போயிருக்கேன். சோ அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தியோரிட்டிக்கலா தே ஆர் வெரி ஸ்ட்ராங். அவங்க பெர்சன்டேஜ் எல்லாம் கேட்கும் போது 90.4 CGPA, 9.2 CGPA அப்படின்ற கேட்டகரியிலேயே ஒரு 10-15 மெம்பர்ஸ்க்கு மேல இருந்தாங்க.
சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இட்ஸ் அ கிரேட் அட்வான்டேஜ் ஃபார் ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சோ அந்த ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹை அக்யூப்ட் அண்ட் அப்டேட்டட் நாலேஜோட இருந்தாங்கன்றதை நான் நோட் பண்ணிக்கிறேன். சோ இந்த நாலு நாள் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்மளோட நாலு அசஸ்மெண்ட் டெய்லி ஒரு ட்ரைனிங் கொடுக்கும்போது ஈவினிங் ஈவினிங் அசஸ்மெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். சோ அந்த அசஸ்மெண்ட்ஸ்ல பெஸ்டா வந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து வி ஆர் ப்ரொவைடிங் கிஃப்ட்ஸ் ஆல்சோ. நம்ம கம்பெனி சார்பா நம்ம கிஃப்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிருந்தாங்க. அவங்க நம்ம ட்ரைனர்ஸ் கொடுத்த ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்னா ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா அப்ரோச் பண்றாங்க, இன்ட்ராக்ட் பண்றாங்க, நிறைய விஷயத்துல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதுவுமே ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு பெரிய 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 விஷயம் என்ன அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சென்னைக்குள்ளேயே படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு காலேஜா இந்த ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு. சிட்டில மெயின் வேலச்சேரி பக்கத்துல பள்ளிக்கரணையிலேயே ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நாங்க ட்ரைனிங் போகும்போது சில காலேஜஸ் எல்லாம் மேப்ல காட்டாது, நம்ம காட்டுக்குள்ளெல்லாம் போய் சுத்தி வர்ற மாதிரி இருக்கும். சிட்டிக்கும் அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் காலேஜஸ் எல்லாம் போய் பண்ணிருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோம். பட் இந்த ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாங்க ட்ரைனிங் போகும்போது இது வி ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். ஏன்னா எல்லாமே பக்கத்துல இருக்கும். சோ நான் எங்க நம்மளோட ஆபீஸும் வந்து பாத்தீங்கன்னா வெரி நியர் பை, அட் த சேம் டைம் எங்களுக்கும் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால. சோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அட் த சேம் டைம் ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இஸ் அன் அட்டானமஸ் கேம்பஸ். அவங்க யூனிவர்சிட்டிக்காகவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எக்ஸ்பெஷலி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு அட்வான்டேஜ், அவங்க ஹாஸ்பிட்டல் டென்டல் ஹாஸ்பிட்டல் பாலாஜி ஹாஸ்பிட்டல் இவங்களோட ட்ரஸ்ட் தான். சோ அதுலயும் கூட அவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. சோ இதுதான் பெரிய நல்ல விஷயம். ஆக்சுவலா நாங்க ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போகும்போது நாங்க அப்சர்வ் பண்ணது எக்ஸ்பெஷலி சீலா பிரான்சிஸ் மேடம், அன்னபூர்ணி மேடம், ஜெயலட்சுமி மேடம், அண்ட் தென் அண்ணா நந்தினி மேடம், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியான பீப்புள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேட்டகரி எல்லாருமே அந்த காலேஜ்ல இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இன் ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஐ திங்க் யூ ஆர் ஆல் வெரி கிஃப்டட். மெனி ஆஃப் த பீப்புள் ஆண்டர்பிரனராகவும் கூட ஆகி ட்ரைனிங் எல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது எல்லாமே பெரிய நல்ல விஷயம். யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர் அண்ட் தேங்க்ஸ் அலாட் ஃபார் அகாமடேஷன், தேங்க்ஸ் அலாட் ஃபார் சப்போர்ட் தோஸ் ஹூ ஆர் எங்களுக்கு அங்க ட்ரைனிங் கொடுக்கும் போது அகாமடேஷனா இருக்கட்டும் தென் ஹாஸ்பிட்டாலிட்டியா இருக்கட்டும் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். தேங்க்யூ வெரி மச்.